அனைவருக்கும் வணக்கம், ஆசீர்வாதங்கள். யார் ரெங்கநாத், கேளுங்க. நானு இப்பதான் வந்தேன். நான் ஒரு 30 கிளாஸ் அட்டன் பண்றேன். இப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சின்ன சந்தேகம் ஒன்னு கேக்கலாம் இல்லையா? கேளுங்க, கேளுங்க. சொன்னீங்க கடைசியில ஒரு வார்த்தை ரொம்ப ஷார்ப்பா எனக்கு பட்டது, சாதகனே பொய். அப்ப நீ வந்து அது தேவையில்லை. ஏன்னாக இது இதை வந்து அப்ப அந்த முக்திங்கிறது வந்து சாதகனுக்கு இல்ல இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கேளுங்களேன், நீங்க முக்தின்னு வச்சீங்கன்னா முக்தி தேடுபவரா மாறிடுவீங்க. அதனாலதான் சாதகமற்ற சாதகம். என்ன சாதகம்? இப்ப என்ன நம்ம வந்து எது வந்து மறைக்குதுன்னு சொல்லிட்டோம். எது மறைக்குது? அகந்தை வந்து உங்களுடைய உணர்ச்சி மயமான, இரட்டை உணர்ச்சி மயமான எண்ண ஓட்டங்களாக ஓயாம இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வளவுதான். நீங்க நல்லத நாடினாலும் சரி, முக்திய நாடினாலும் ரெண்டும் அகந்த சேட்டை. அதனாலதான் சாதகன் இல்ல. எப்படி சாதகன் இல்ல? ஆழ்ந்த விரதத்துல அடியோட எவனும் இல்ல. சாதகன் சாதகம் செய்ய வேண்டிய இரட்டை உணர்ச்சிகளும் அங்கு இல்லை. இரட்டை உணர்ச்சிகளாக தோன்றி தோன்றி மறையும் பிரபஞ்சமும் இல்லை. பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற ஒரு அணுக்குள்ளயும் தான் அணுன்னு தெரியாது. பசுவுக்கும் தன் இந்த உணர்ச்சியா இருக்கிற பசு நானுன்னு தெரியாது. ஆனால் அவைகளுக்கெல்லாம் ஞானம் இல்லை. ஆனால் அவைகள் வெறும் உணர்ச்சி மயமாக இருந்து எலிவேட் ஆகி போயிட்டே இருக்கும். இது ஒரு சயின்டிபிக்கா அது பண்ணுது. எது? அதனுடைய சந்நிதியில நடக்குது. அதுல அதனுடைய சந்நிதியில அஞ்சறிவு இருக்கிறது, அடுத்தது ஆறாவது அறிவு மனிதனா வந்துடும், தப்புன்னு வந்துடும். புரியுதுங்களா? எல்லாமே வந்து அந்த பிரசிபிட்டேஷன், அந்த உணர்ச்சியினுடைய, அதாவது மாயை மனமும் அந்த தனித்த உணர்ச்சி தேங்கின விதமும், அதாவது ஜடம் வந்து உணர்ச்சிங்க, மனம்ன்றது வந்து அதுக்குண்டான செய்தி, அதை அடுத்த பரிபாகத்துக்கு தள்ளி கொண்டு போகின்ற செய்தி. ஒரு சில அமீபாதானா, ஒரு சில அமீபாதான் வேற ஒரு இனமாக மாறுகின்றது. அதுக்கப்புறம் புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி லைனா வருது. புரியுதுங்களா? அத போல இது வந்து காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும். எது? அந்த நடுவில் இருக்கிற அகந்தை, புத்தி, மனம், இது மூணும். அதனாலதான் சூக்கும தேகத்தை தூக்கிட்டோம்னா சூக்குமமா இருக்கிறவன் தான் இந்த ஸ்தூலத்தை இயக்கிக்கிட்டு நானு சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ சூக்குமமா இருக்கிறவன் எப்படி நம்ம கிட்ட வரா, என்ட்ரி ஆகிறா? உணர்ச்சியா? உணர்ச்சிக்கு என்ன சேர்க்கிறான்? என்னப்பா இது, என்னப்பா இப்படி சொல்லிட்டான் அப்படின்றது வந்து ஒரு உணர்ச்சி. உங்களை ஏதோ காயப்படுத்தி விட்டான், தாக்குதலுக்கு ஆளாக்கி விட்டான், அது ஒரு உணர்ச்சி. என்ன போய் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னா என்ன? நான் கொண்ட வீரியம் அது. இப்படி சொல்லிட்டான்றது வந்து நான் கொடுக்கிற வினை உரிச்சொல், அட்ஜெக்டிவ். அதனால எண்ணங்கள் வருது. எப்படி வந்து அதை வந்து மாத்தி அமைக்கலாம்? ஒண்ணு அவன் மனத்தை மாத்தி அமைக்கணும், இல்லாட்டி அவன் மேல வஞ்சம் எடுக்கணும். புரியுதுங்களா? இப்படி வந்து நிறைய நான்களை அது உற்பத்தி குட்டி போடுது. இப்ப என்ன இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நான் என்றது உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம், உணர்ச்சி வந்து உடம்புல உற்பத்தி ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம், எண்ணங்கள் வந்து யோசிப்பவன் வந்து உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம். சோ நடுவுல இருக்கிறவன் ஃபுல்லா விழிப்பு நிலையா மாறி, விழிப்பு நிலை பாத்தீங்கன்னா உலகமே செதறி கிடக்கா இல்லையா? சோ இதனோட மூலம் வந்து ஒவ்வொரு தனி மனிதன் கிட்ட எழுகின்ற அந்த நான் பாவம் வந்து ஆல்ரெடி ஃபினிஷ்டு ஹார்ட் டிஸ்க். லேப்டாப் வாங்கினீங்கன்னா ஃபினிஷ்டு ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறான் அவன். அதுக்கு மேலே நீங்க வச்சு என்ன வேணா பண்ணிக்கலாம் நீங்க. புரியுதுங்களா? இதுல நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்கு இதெல்லாம் மூலமே தெரியாது. ஒரு மாயாஜாலக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம். மனப்பிரபஞ்சத்துல நம்மளும் ஒரு காட்சி,
நம்மளுக்கே அது காட்சியா ஆக்குது, நம்மளுக்குள்ள நிறைய காட்சியும் காமிக்குது. புரியுதுங்களா? உங்க மனத்துல ஏகப்பட்ட காட்சிகள், உங்களுக்கு கண்களுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட காட்சிகள். புரியுதுங்களா? ஒரு மாயாஜா, ஒரு மேஜிஷியன் அப்படித்தானே கிளியரா உங்களை ஏமாத்துவான், டிசீவ் பண்ணுவான். தொப்பிக்குள்ள இருந்து அவன் இதை எடுப்பான், புறாவை எடுப்பான், தண்ணியில நடந்து போவான், தண்ணி மேல நடப்பான். இந்த தண்ணி மேல நடக்கிறவன கூட அவனுடைய மாயாஜாலத்தையும் சேர்த்து அவன் தூக்கத்துல வச்சிட்டு அவனை மேஜிஷியனா அனுப்புவது எது வெளியில்? அதை அவன் யோசிக்கல. நானே நீங்க மேஜிக்காவும் கொண்டு போலாம், சந்திரனுக்கும் அழிச்சிட்டு போலாம் உடம்ப. புரியுதுங்களா? சோ எல்லாம் சாதிக்க வல்ல ஒரு சக்தியாக இது பெரிய ஒரு அரக்கன் போல நான்பாவம் வந்து ஒரு தனி மனுஷனுக்குள்ள அது இடம் கொண்டு தானா, அவனுக்கு துன்பம் காடுதான் அவன் வாழ்க்கை. அது மனமாக எண்ணமாக பெருகிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் சொன்னேன், சாதகனா கூட உங்களை பாவிச்சுக்காம என்ன பண்ணுங்க ரொம்ப. அதாவது நான் வந்து குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறேன், குழந்தை கேட்டுறோம், குழந்தைங்கள்லாம் டப்புன்னு பண்ணிடும். உங்களுக்குள்ள வந்த அறிவுக்கு தான் நான் தீனி போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னென்னவோ எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு வந்ததுனால அதெல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் பிரமிப்பா இருந்ததுனால யூ ஆர் ஸ்டக். நீங்க எங்கேயாவது போயிருந்தீங்கன்னா ஸ்டக். அதனால அதுக்கு வந்து நான் என்னோடது பொருந்தாது, அங்க உள்ள போகாது. புரியுது? ஆனாலும் நீங்க என்ன சொன்னாலும் ஏது பண்ணாலும் நீங்க பண்றீங்க பண்ணலீங்க, ஆழ்ந்த வணக்கத்தில் நீங்க எல்லாரும் ஞானியர். கடவுளே இருக்கிற பொருள் என்னவோ அதுதான். சோ அடையப்பட்டதே தான் நாம. ஆனா இந்த பிறந்தவனாக இப்பொழுது விழிப்பு நிலை தோறும் பாவிக்க வைத்து இருக்கிறவனை சாதகனா மாத்தாதீங்க. இப்படிதான் ஆன்மீகம் கெட்டு போச்சு. அவனை பக்தனா மாத்துது, உண்மையை தேடுபவனா மாத்துது, குடும்பத்தை விட்டு ஓடுன்னுது, எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லுது, இதெல்லாம் மாத்திரம் சரியா இருந்தா நான் முக்தி அடைஞ்சிருவேன்னு சொல்லுது, நான் சாந்தமா இருப்பேன்னு சொல்லுது, நான் நல்லவனா இருக்கணும்னாலே இவ்வளவு கண்டிஷன்ஸ் வேணும்ன்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நல்லவனா இருக்கிறவனெல்லாம் நம்ம முயற்சி பண்ண வேண்டாம். நல்லவன் கெட்டவன், லாபம் அடையிறவன் ஆதாயம் அடையவன், நம்பிக்கையோட இருக்கிறனா அப்படின்ட்டு எல்லாம் பாசிட்டிவ் சைடு, எல்லாம் பாசிட்டிவ் சைடும் கிடையாது, நெகட்டிவ் சைடும் கிடையாது, டூயரே கிடையாது. இந்த சாதகத்துல சும்மா இருல என்ன ஆக்சுவலா ஒண்ணுமே கிடையாது. செய்பவன் இல்லை முதல்ல. அதனால அவன் எப்ப உருவாரான்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பழைய சரக்கு வரும், வரும் பொழுது ஐயா ஒரு பார்வை இருக்காது. அவன் இருக்க மாட்டான். அவன் இல்லைன்னா அந்த சரக்கும் இருக்காது, அவன் உணர்ச்சியும் இருக்காது, இது இருக்கு. அவ்வளவே. இத வந்து விளையாட்டு போல பண்ணணும். ஏன்னா இது வந்து சுகமயம், சுகமயம். அந்தந்த க்ஷணத்துல அப்படியே சுகம், ஆனந்தம். அது வந்து சாதகன் இல்ல. பகவான் உபதேச முந்தியார்ல ஒரு செய்யுள் சொல்றாரு, வந்த வீடு அற்ற பரசுகம் உற்றவாறு பந்தம் வீடு மோட்சம். ஆப்போசிட், அற்ற பரசுகம் உற்றவாறு இந்த நிலை நிற்றலே உந்தி பெற இறை பணி நிற்றலாம் உந்தி பெற. பொறுமா என்ன சொல்றாரு, பந்த வீடு அற்ற பரசுகம் உற்றவர். பரசுகம் யார்? உருபவன் யாரு அப்படின்னா என்ன சொல்றாரு அவரு, இரட்டைகள் இல்லாத இடம் சுகமயம். ஐயோ நான் எண்ணுபவனா இல்ல அப்படின்னு நினைச்சு பந்தத்திலேந்து வெளியில வந்தவன் ஒருத்தன் கிடையாது. புரியுதுங்களா? கட்டுப்பட்டவன் ஒருத்தன் கிடையாது, அதுல இருந்து விடுதலை பெற்றவன் ஒருத்தனும் கிடையாது. இது ரெண்டும், இது ரெண்டுத்துக்கும் இருப்புக்கு காரணமே இதை நான் செய்ய போ, இதை நல்லதை நாடுகின்றேன், கெட்டதை தவிர்க்கின்றேன். இந்த இந்த டியூவாலிட்டி இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு நடுவுல ஒண்ணு இருக்குங்க, அந்த கள்ளனை நேரடியாக இந்த நம்மளுடைய வரலாறு பிரகாரம் 2896 சொல்ல வேண்டியதாரு. இதுக்கு முன்னாடி இவ்வளவு தெளிவா எங்கேயுமே உபதேசிக்கப்படவில்லை. இதை இவ்வளவு தெளிவாக அதை கொண்டு வந்து கொடுத்தவரும் இல்லை, இனிமே கொடுக்க போவர்களும் இல்லை. இதை அப்படியே நீங்க லபக்க லபக்கம் சாப்பிடணும். என்ன பண்ணணும்? உள்ள ஒத்தனும் இல்லவா?
இதுக்கு வந்து எப்படி உங்க இன்னும் மெளிரும் உள்ளுக்குள்ள நீங்க ஒருவராகவும் இல்லை என்றால், இப்ப ரங்கநாதன் ரங்கநாதனாக இல்லை என்றால், அசீம் அசீமாக இல்லை என்றால், அவர் ஆக்சுவலா அந்த டைம் பூரா ஃப்ரீ ஆச்சே. இஸ் நாட் அண்டர் எனி கம்பல்ஷன் பிகாஸ் நான் இஸ் கம்பல்லிங் எவ்ரி திங். நான் வந்து ஒரு உணர்ச்சியா மாதிரி உங்க டைம் ஸ்லாட்ல போடுறது. நீ நல்லவனா இமேஜ் கொடுக்கணும்னு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிது உங்களை உடம்ப. ஏன்னா உடம்ப தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன், பேச்ச நானும் நினைச்சிட்டு இருக்கேன், ப்ரொஜெக்ஷன்ஸ் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இட் ஆக்குபைஸ் ஆல் யுவர் டைம். இப்போ இதுல என்ன 24 hours பண்ணலாம். இதுல நான் சதா பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை சேர்ந்தவர்கள் அனைவரும் சதா கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் ஹையஸ்ட் இறைப்பணி, இதுதான் சாதகம், சாதகன் அற்ற சாதகம். அதனால நீங்க ஒரு செகண்ட் வர எண்ணுபவனை பார்த்தீங்கன்னா அவன் இல்லை, தனியா ஒதுங்கவே ஒதுங்காதீங்க. 24 hours உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாழ்க்கையில. ஒவ்வொரு நாளும் பேர் இருக்கு. ஒரு தாட்டு கூட, ஒரு திங்கரை கூட என்டர்டெயின் பண்ணாதீங்க அந்த பாடிக்குள்ள. ஒரு ஃபீலர், உணர்ச்சி காட்படுபவனு கூட நீங்க என்டர்டெயின் பண்ணாது. பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டான், பார்க்கல அவ்வளவுதான். பார்த்து 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 பார்த்துன்னு பறவெளி போல இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், உங்க வேலைகள்லாம் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு டைம் இருக்கும். நான் எப்படிங்க இதை வந்து தினம் தினம் சொல்லிட்டு இருக்கேன், டோன்ட் யூ சீ மீ ரிப்பீட்டிங் த சேம் திங். அப்படின்னா எவ்வளோ எனர்ஜிஸ்டா நான் இருப்பேன், மைண்ட்லெஸ். எனக்கு மைண்ட் கிடையாது, எனக்கு நான் கிடையாது. வந்த வீடு அற்ற பரசுகம் உற்றவாறு, சுகம் தான் சொல்றாரு, உற்றவனாக சொல்லல, புரியுதுங்களா? வந்த வீடு அற்ற பரசுகம் உற்றவாறு இந்த நிலை நிற்றலை முந்தி பெற, இறைப்பணி நிற்றலாம் புத்தி பெற. இது ஒண்ணுத்தை தான் கொடுக்கணும் நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு, இந்த அப்படியே அனைத்து மக்களுக்கும். அதாவது இது இப்போ இப்போ உங்க எல்லாருக்கும் நல்லா விளங்குது இல்ல, எங்க வந்து எதை நிறுத்தணும்ன்றது விளங்குது இல்ல. சரி, வரவிராஜ ஸ்ரீதர் ஐயா, ஆக்சுவலா காலம் காலமா இந்த ஆத்திச்சுடி, ஔவையார் சொன்னது, முதுமொழி, பழமொழி, இதெல்லாம் வந்து நல்லவங்களா இரு, நல்லவங்களா இருன்னு வளர்த்து 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 நம்ம நல்லவங்களா இருக்கணும்ன்றது ஒரு இது வந்து நமக்கு பதிஞ்சு போச்சு. இப்ப நீங்க வந்து இரட்டைகள், அந்த இரட்டைகள் நல்லவன்றதும் இல்ல கெட்டவன்றதும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது, இது ஏன் நல்லவன்றது ஒண்ணு இல்ல, அது ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படிங்கறதுல ஒரு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வருது. அது நீங்க சொல்றது புரியுது, இந்த முக்தி அடையிறதுக்காக நீங்க சொல்றது புரியுது. சொல்லட்டுமா? நான் முக்தி அடையிறது கூட சொல்ல, முக்தி அடையிறது கூட சொல்ல, ஒரு ஔவையாரா இருக்கட்டும், ஒரு திருவள்ளுவரா இருக்கட்டும், அவங்க வந்து ஆன்ம ஞானம் வேணும்னு வரல. இறைவன் ஒத்தனை வந்து படைச்சிட்டாங்க. சி, பலவிதமான வழிகள்ல போறாங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் வந்து நல்லதை போதிக்கிறாங்க, ஏன் நல்லதை போதிக்கிறாங்க, நல்லதுன்றது எதானு திருப்பி இல்லைங்க. சமுதாயத்தை பார்க்கிறவன் யாரு, நல்லதை போதிப்பவன் யாரு? ஞானம்ன்றது வேற லெவலேங்க. அதனாலதான் நீங்க வந்து ஔவையாரா இருக்கட்டும், திருவள்ளுவரா இருக்கட்டும், வேற மதங்களா இருக்கட்டும், கோடி கோடி புத்தகங்கள் நன்னெறின்லாம் இருக்கு தமிழ்ல, தெரியுமா? நாலடியார்லாம் இருக்கு, எல்லாம் உணர்ச்சிகள் எல்லாம், உணர்ச்சிகளை நீ இப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்படி ஹேண்டில் பண்ணணும். நம்ம தமிழ் புத்தகத்துல மனப்பாட பகுதின்னு போட்டு 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 கொடுப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் படிச்சு அது அதுக்கு தனியா மனப்பாட பகுதிக்கு தனியா நம்ம வாங்கணும், மார்க் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மனப்பாட பகுதியெல்லாம் இருக்கு. பட் எல்லாருமே வந்து தன்னை கோட்டை விட்டவர்கள். நீங்க உங்களை கோட்டை விட்டீங்கன்னா தான் எல்லாரும் வந்துருவாங்க. இது உண்மையா இல்லையா? சரி, அப்புறம் வந்து நீங்க வந்து ஔவையாரா இருக்கட்டும், வேற திருவள்ளுவரா இருக்கட்டும், கிருஷ்ண பரமாத்மாவா இருக்கட்டும், ரமணரா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஆழ்ந்த வர்க்கத்துல நாங்க ஒத்துறமை கிடையாது.
எவருமே கிடையாது, அஞ்ஞானமே கிடையாது, அஞ்ஞானத்துக்கு ஒரு இருப்பே கிடையாது. பிறவா நிலைன்னு ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு தான் சொல்றேனே தவிர பொதுவில் எவனுமே இல்லை. சோ அப்படின்னா ஞானம் இருந்து கொண்டே இருக்கின்றது, கால தேசத்தை எல்லாம் கடந்து சதா இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய புத்தியை அழிக்கிறதுக்கு நான் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு, புரியுதுங்களா? அத்தைத்தான் வந்து பகவான் ரமண மகரிஷி ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்தார். உருவம் அருவம் உருவருவம் மூன்றாம் உருமுத்தி என்னில் உரைப்பன். உருவம் அருவம் உருவருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி முடர். எல்லாரும் இந்த இரட்டைகளை போதிக்கிறவங்க, கெட்டதை தவிர், நஷ்டத்தை தவிர், லாபத்தை சேர், கஷ்டத்தை தவிர், சுகத்தை அடை, மேன்மையை அடை, நல்லவனாக இரு, கெட்டவனாக இருக்காதே, எல்லா வார்த்தைகளுக்குள்ளும் இருக்கிற அந்த கெட்டவன் நல்லவன் சுகப்படுபவன் லாபமடைந்தவன் நண்பன் எதிரி இது வந்து ஞானம். ஞானியர் வேற, இவங்க எல்லாம் அட் த பெஸ்ட் என்ன ஆறாங்க, இப்போ இவ்வளோ நாள் ரூல் பண்றாங்கன்னா வெறும் ஒரு ஒரு இடைநிலை தெய்வி தெய்வ நிலைகள்ல போய் உட்கார்றாங்க, உரு போடுறது, புரியுதுங்களா? அதெல்லாம் கூட இருக்கு. நடுவுல இடைப்பட்ட நிலையில ஏங்க நீங்க வந்து உங்க உங்க குல தெய்வம் வந்து திருப்பதி வெங்கடாச்சலத்தில் ஆட்டலாம், உங்க ஊர்ல திருப்பதி வெங்கடாச்சலவி இருக்க முடியாது, உங்க ஊர்ல ஏதோ ஒரு லோக்கல்ல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், ஒரு சிவன் கோயில் இருக்கும், அத ஒரு டெம்பரரியா வச்சுப்பீங்கல்ல. அந்த மாதிரி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் தே ஹவ் டேக்கன் தெம்செல்ஸ் ஃபார் கிராண்டட். அவங்களும் வந்து நானே அழுந்த நல்லவனாக பாவித்து நல்லதை அனுசரிச்சு 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 அனுசரித்தவன் யாருப்பா? ஆளு ஒருத்தர் இருக்கணும்ல, அந்த புலமை எங்கிருந்து பாவது? புலவனாக இருப்பவன் யார்? நான் தவறு சொல்லவில்லை, விஞ்ஞானம் இன்னும் டீப்பா இருக்கா இல்லையா? அந்த விஞ்ஞானம் நேரடியாக இந்த விழிப்பு நிலை நன்னெறியை கடந்து நல்லவனாக இருப்பவனையும் கடந்து ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே இல்லை. இல்ல சரி, இப்ப சப்போஸ் எல்லாருமே அவங்கள மாதிரி இருக்காங்க வச்சுங்க, அவங்களுக்கு என்ன என்ன சொல்ல முடியும்? இப்போ நல்லத ஒருத்தர் போதிக்கிறாருங்க, அவர் ஒன்று சொல்றாரு வச்சுங்க, ஒரு 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 ஏதோ ஒரு செய்யுள் சொல்லும் பொழுது அதுதாங்க நானும் அதுதாங்க இருக்கேன். ஒருத்தர் வந்து சேவை பண்றதுக்கு ரொட்டி கொடுங்க, நான் இறைவன் கொடுத்துருக்கிறான் இது வாங்கிக் கொள்ளுங்க, இல்லைங்க நிறைய சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன் வேற யாருக்காவது கொடுங்க. அடிப்படை வந்து விஞ்ஞானம் வந்து இங்கே இல்லை. நீங்க இதே திருமூலர் பாட்டை எடுத்து சொல்லுங்க, ஒரிஜினலா வாழ்ந்த மதத்தினுடைய மகானுடைய இது குர்ஆன் எடுத்து பேசுங்க. நான் அசீமோட பேசியிருக்கேன், அவர் மீன் பண்ணது இது, அவர் மீன் பண்ணது இது, அவர் மீன் பண்ணது இது. ஜீசஸ் பேசியிருக்கேன், இன்னொரு நண்பர் இருக்கிறார், அவர் மீன் பண்ணது. நானே வழியும் சத்தியமும் ஆவேன். நானே வழியும் தான் அர்த்தம். நீ வந்து இலக்கு வைக்காத, இதை அடையணும், நல்லவனா மாறணும், கெட்டவனை தவிர்க்கணும் அப்படின்லாம் இலக்கு வச்சுக்காத. லாபமே என்னுடைய இதுவா இருக்கணும், அதிகாரமே என்னுடைய இதுவா இருக்கணும், நிறைய அதிகாரம்,
நிறைய சொத்து நிறைய பணம் அப்படின்னு அதுக்கு போகாதப்பா, இலக்கை வைக்காதப்பா, திங்கரா மாறாதப்பா, வழியா இருப்பான்றாரு. வழியே சத்தியம்ன்றாரு. என்ன வழி? இரட்டைகள் எது மேல நடக்குதோ அவனை பார்த்துக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு எண்ணத்துக்கும் உங்களுக்கு மோட்டிவ் இல்லாம நான்பாவம் இல்லாம நீங்க யோசிக்கவே முடியாது. எண்ணங்கள் கூட விட்டுருங்க, ஏன்னா எண்ணங்கள் அப்படி போயிட்டே இருக்கும். எண்ணங்கள் வந்து சூப்பர்ஃபிஷியல். உணர்ச்சி ரொம்ப முக்கியம். உணர்ச்சியில கூட மறந்து போனவங்க இருக்கோம் நம்ம, கரெக்டா? வாழ்க்கை பூரா இதுதான் 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 டைட்டா பிடிச்சி ஏத்தி ஏத்தி ஒவ்வொரு விழுப்பு நிலையும் அலைவோம், சுத்துவோம், பாதி வழியில ஃபங்க் ஆயிடுவோம், போட்டுருவோம், கடப்புல போட்டுருவோம். சோ அதெல்லாம் நான்பாவத்தோட சேட்டை. சோ உணர்ச்சிக்கு பின்னாடி அதுதான் ஆரிஜின். அந்த இடத்துல நீங்க நின்றீங்கன்னா வெறுமை தான் நிக்கணும், கேஷுவலா தான் பார்க்கணும். இட்ஸ் எ பிளே. விட்டுட்டீங்கன்னா கூட லட்சம் தடவை விட்டீங்கன்னா கூட லட்சத்தி ஒன்னாவது தடவை திருப்பி கண்டம்னேஷனுக்கு கிடையாது. இது நிஜமான கோல் போடுற விளையாட்டு கிடையாது, உங்களோட வாழ்க்கை. புரியுதா நான் சொல்றது? ஆனா அட் த சேம் டைம் இதை விட பிளேஃபுல்லா பண்ணக்கூடிய ஒரு சாதகம் இது ஆன்மஜனத்துக்கே உங்களை இட்டு செல்லும். அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. சோ இவங்க எல்லாருமே எல்லா மகான்கள் அவங்க உணர்ந்தது வேற, அவங்க தான் என்ற அந்த சுரூபத்தை உணர்ந்தார்கள். நீங்க எல்லாத்தையும் எல்லா இது ஆழ்வார்கள்லாம் எடுத்து பாருங்க. ஆணுமல்லன், பெண்ணுமல்லன், அலியுமல்லன், நம்மாழ்வார் ராமானுஜர் எழுதியிருக்காரு. ஆணுமல்லன், பெண்ணுமல்லன், அலியுமல்லன், எங்கேயும் கேப்பே கிடையாது. இது பகவான் பாருங்க, உருவம் அருவம் உருவருவம். சரி, நீங்க அட் த பெஸ்ட் வந்து நீங்க எதுல பண்றீங்க? ஒண்ணு உருவம் கொண்ட கடவுளா வந்து மணந்துட்டு இருக்கீங்க. இல்லப்பா, உருவம் கொண்டது கிடையாதுப்பா. இன்னும் அருவம், அருவம், அருவம்னா எப்படி கான்செப்ட்? பிசிக்கல் ஃபார்ம் மட்டும் தான் கிடையாது, மைனஸ் பிசிக்கல். But it becomes mental, psychological, intellectual, or feeling. என்னவோ ஒண்ணு, அதை எப்படி எடுத்துக் கொடுக்க முடியும்? உள் விஷயத்தை எப்படி உள்ள எடுத்துக் கொடுக்க முடியும்? அருவம் சொல்றது கூட வந்து திருப்பி உருவமாவே ஆகுது, புரியுதுங்களா? ஃபீலிங் ஆவோ எண்ணமாவோ. சரி, உருவருவம் அப்படி கூட, புரியுதுங்களா? உருவம் அருவம் ரெண்டும் சேர்ந்தது, என்னவோ வச்சுங்க, அப்படி இருக்கவே முடியாது. உருவம் அருவமா இருக்க முடியாது. இது என்ன, கண்ணுக்கு தெரியற உருவமா, எண்ணத்துக்கு தெரியற உருவமா, ஃபீலிங்க்கு தெரியற உணர்வு உருவமா? அதனாலதான் ஃபீலிங்கே கடந்த நிலைன்னு அவங்க சொல்றாங்க. சோ உருவம் அருவம் உருவருவம் மூன்றாம். இதுல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ்ல முக்தின்றது முடியும் அப்படின்றது இது நாள் வரைக்கும் பகவான் வந்து என்னமா சொல்லுது. இதெல்லாம் அவர் எழுதும்போது ஐ திங்க் ஒரு 25 வயசு இருக்கலாம், 30 வயசு இருக்கலாம். அற்புதமா சொல்லு. இந்த மாதிரி என்னென்னவோ இந்த உலகம் கான்செப்ட் வச்சுட்டு வந்திருக்கு. உருவம் கூடிய முக்தி, அருவமாக முடியக்கூடிய முக்தி, உருவம் அருவம் சேர்ந்த ஒரு முக்தி அப்படின்னு மூன்று வகைப்படுத்தி வச்சிருக்கு. ஆனா உண்மை இது எல்லாமே கிடையாது. என்ன சொல்றாரு, உருவத்தை புனைந்து கொண்டிருக்கும், உருவத்தை பார்த்து கொண்டிருக்கும், உருவத்தை சத்தியமாக நினைத்து அதை கடப்பதுதான் முக்தி என்று நினைத்துக் கொண்டிருக்கும். இல்லாட்டி நான் என்னுடைய உருவமே முக்திங்க, முக்திக்கான பொருள்னு வச்சுக்கோங்க. என்னோட உருவம் அழியணும் அப்பதான் அதுதானே. உருவம் முக்தி அடையுதுன்னா என்னத்தான், உடம்பு அழியிறது, உடம்பு அழியிறது முக்தியா போடும். இல்ல அருவம், அது என்ன, எண்ணங்கள் எல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, எண்ணங்களையோ உணர்ச்சிகளையோ வந்து அதெல்லாம் சத்தியம் இல்லை, அதெல்லாம் அருவம் இல்லை. சோ அதுக்கெல்லாம் உருவம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அதுவும் சூக்கும சரீரம்னே பேர், அதுதான் நம்ம போட்டோம். சோ அது முக்தி, புரியுது? சோ எண்ணங்கள் எல்லாம் அழிக்கணும், உணர்ச்சிகள் எல்லாம் கொல்லணும் அப்படின்னு கிளம்பு. அப்புறம் இந்த வகைரா ரெண்டும் மாறி மாறி நடக்கிற ரெண்டுத்தையுமே, அதாவது பிசிக்கல் நான் பிசிக்கல், சட்டில் மென்டல் இன்டெலக்சுவல்,
இதுதான் முக்தி அப்படின்னு சொல்லப்பட்ட இவைகள் மூன்றுமே இவைகளை செய்து கொண்டிருப்பவன் அல்ல, இவைகளை ஆராய்ச்சி செய்து இதை ஒழிப்பதே முக்தி என்று பாவித்துக் கொண்டிருக்கின்றன. அடே மடையா, அது பேர் அகந்தைன்னு பேருடா, அதனோட கற்பனைக்கு நீ சிக்கிட்டடா. உருவம் அருவம் உருவருவம் ஆயும் அகந்தை ஒரு வழிதல் முக்தி, இது ரெண்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க பாரு, விதவிதமா ஆராய்ச்சி பண்ணி நீங்க பாருங்க. உங்களுடைய விழிப்பு நிலையில நான வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணாலும் பெருகிட்டே இருக்குமே தவிர காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி ஆகுமே தவிர நிம்மதி போயிடும். முதல்ல நிம்மதின்னு ஒண்ணு இல்லாம போயிடும். இதை நீங்க ஆன்ம ஞானம் அடையணும்னு கூட பண்றது கிடையாது. ஆன்ம ஞானம் ஹையஸ்ட், அதை நோக்கி பண்றதும் கிடையாது இது, புரியுதுங்களா? ஆனா மேலெழுந்த வாரியா அத்தனை யுகங்கள் எல்லாம் சேர்த்து சொல்றாரு பகவான் ரமண மகரிஷி. எல்லாரும் இப்படிதான் போயிருக்காங்க. முக்தின்றது வந்து இங்கேருந்து ஏதோ செத்த பிறகு நடக்க போகுது இல்ல, மனத்துல எண்ணங்களை அழிச்ச பிறகு, சூக்ஷ்ம சரீரத்தை பண்ண பிறகு நடக்க போகுது. சூக்ஷ்ம சரீரம் எண்ணங்களாலையும் உணர்ச்சிகளையும் நிறைஞ்சிருக்கு, அது பூரா எம்டி பண்ண பிறகு நடக்கிறது பேர் முக்தி. அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லாருடைய என்லைட்டன்மெண்ட்டே இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. என்லைட்டன்மெண்ட் டெத்துல தான் வரும்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. டெத்து தான் என்லைட்டன்மெண்ட் சொல்றவங்க இருக்காங்க. அப்படியே மனத்தை அடக்கணும்னு சொல்றவங்க இருக்காங்க. யாருடைய மனம்னு ஃபர்ஸ்ட் பார்க்க தெரியல. யாருடைய எண்ணம், எண்ணத்தின் சமுதாயத்திற்கு பேர் தானே மனம். யாருடைய எண்ண கூட்டங்கள், யாருடைய உணர்ச்சி மயங்கள், யாரவன் ஃபர்ஸ்ட். அப்பதான் அந்த கிரேட்டஸ்ட் சைலன்ஸ் இது ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கங்க. ஆனா அறிவு 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 வந்து சுய அறிவாவே ஜொலிச்சுட்டு இருக்கணுங்க. அசையாம அங்க எண்ணம் இருக்காது, உணர்ச்சி இருக்காது, நான் இருக்காது, அதனால இதெல்லாம் இருக்காது. புரிஞ்சு போச்சு? அவ்வளவே. இதுதான் பரிபூர்ண ஞானம். உருவம் அருவம் உருவருவம் ஆயும் அகந்தை ஒரு வழி, ஒரு வழி அகந்தை ஒரு வழியணும். யோசிப்பவனா இருக்கிறவனை நீங்க பார்க்காமல் ஞானம் அடைய முடியாது. அதாவது யோசிப்பவனை பார்க்காது ஒரு ஞானம் கிடையாது. உணர்ச்சி மயமாக இருப்பவனை பார்க்காது, அவனை பார்த்து அவன் இருக்கானான்னு யாருப்பா உணர்ச்சி, யாருக்கு போவோம்? அவ்வளவு இன்டென்ஸ் பார்வை. இன்டென்ஸ் பார்வைன்னா ஒரு ஹீட்டோ இதுவோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களுடைய ஆட்படும் தன்மை, உங்களுடைய தாபம், அதுல என்ன ஆகும்? உணர்ச்சி கொண்டவனே இல்லைன்ற ஒரு உண்மை வந்து விளங்கி கூட சசங்கம் வேணும், கூட என்னுடைய உதவியும் வேணும். இது எல்லாம் மூலமாக நடக்கும். அதை உணர்ந்ததுனாலதான் ஞானின்றவர் உடலே கிடையாது, ஞானமே ஞானியாக வருகின்றது. அவர் சந்நிதி என்று இங்க வெறும் சிந்திக்காது. இது எல்லாமுமே வந்து அவங்க வேற வேற நிலையில் அவங்க உலகமா இருந்தாங்க, உடலாக இருந்தார்கள். எல்லா பாட்டுகளும் குழப்பம். நீங்க ஞானியர் பாட்டுகள்லாம் எடுத்துட்டு வாங்க, எதை வேணா நீங்க எடுத்துட்டு. ஏன் அவர் பாரதியாரெல்லாம் கூட விது விதித்து தானே போயிருக்காரு. அந்த பாட்டு கூட நம்ம இது பண்ணிச்சுக்குவோம், அதை அப்படியே நான் மாத்தி பண்ணேன். புக்கு இருக்கா? இங்க இருக்கா? அவர் என்ன பண்ணினார்? நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம்தானோ, வெறும் தோற்ற மாயைகளோ. கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் அற்ப மாயைகளோ. உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. கிட்ட போயிட்டாரு, கிட்ட போயிட்டாரு, போயிட்டார். உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே. கற்பதுன்னா எது? புத்தி கற்குது. கேட்பது எது? புத்தி தான் கேட்குது அர்த்தத்தை. கருதுவது எது? புத்தி தான். புத்தியும் மனமும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. அப்படின்னா ஏதோ பொருளை தேடுறாரு, கிடைக்கல. குரு இல்லை அவருக்கு,
குரு வேண்டும், வேண்டும், கண்டிப்பா வேண்டும். இது ரமணர் சொல்லிக்கிட்டே இருப்பார், குரு இல்லாமல் அடையவே முடியாதுன்னு. ஆனா எனக்கு தெம்பு இல்லைன்னு நம்ம கிட்ட வராதிங்க, செய்யுள பிடிச்சு சரியா. நான் அதை வந்து இப்படி எழுதியிருந்தேன். இந்த பாட்டோடய நம்ம முடிச்சுக்கலாம். ஐ திங்க் வே ஆர் பாசிங் அதே அதே பாட்டு இந்த பாட்டை. பாவங்களே, உணர்ச்சிகளே, எண்ணங்களே, பாவங்களே, உணர்ச்சிகளே, எண்ணங்களே, நீங்கள் எல்லாம் ஹார்ட் டிஸ்க் பதிவுகளே, பழைய வாசனை நான்களே, ஹார்ட் டிஸ்க் பதிவுகளே, பழைய வாசனை நான்களே, அறிவதுவே, புரிவதுவே, தெரிவதுவே, நீங்கள் எல்லாம் பொய்யாம் நான்களே, உம்முள் உண்மை நான் இல்லையே, பொய்யாம் நான்களே, உம்முள் உண்மை நான் இல்லையே. தானினுமே மெய்யிருப்பே பேரறிவே, தானினுமே மெய்யிருப்பே பேரறிவே, நீங்கள் எல்லாம் தூக்கத்தில் தானே அருளும் பேரானந்தமே, தானினுமே மெய்யிருப்பே பேரறிவே, நீங்கள் எல்லாம் தூக்கத்தில் தானே அருளும் பேரானந்தமே, தோற்றமெல்லாம் அகந்தையினால் தோன்றழிந்தே மறைவதினால், நாங்களும் ஓர் கனவே அதனுடன் ஞாலமும் பெருங்கனவே, பாவங்களே, உணர்ச்சிகளே, எண்ணங்களே, பாவங்களே, உணர்ச்சிகளே, எண்ணங்களே, நீங்கள் எல்லாம் ஹார்ட் டிஸ்க் பதிவுகளே, பழைய வாசனை நான்களே, ஹார்ட் டிஸ்க் பதிவுகளே, பழைய வாசனை நாங்களே, காலமதே நினைவுகளும் தேசமதே பாவங்களும், காணல் காட்சிகளாம் அவை அகந்தையின் ஜாலங்களாம், காலமதே நினைவுகளும் தேசமதே பாவங்களும், காணல் காட்சிகளாம் அவை அகந்தையின் ஜாலங்களாம், காண்பவனே அகந்தையுமாம் தூக்கத்தில்தான் மறைபவனாம், நான்களும் ஓர் கனவே அதனுடன் ஞாலமும் பெருங்கனவே, பாவங்களே, உணர்ச்சிகளே, எண்ணங்களே, பாவங்களே, உணர்ச்சிகளே, எண்ணங்களே, நீங்கள் எல்லாம் ஹார்ட் டிஸ்க் பதிவுகளே, பழைய வாசனை நான்களே, ஹார்ட் டிஸ்க் பதிவுகளே, பழைய வாசனை நான்களே, அறிவதுவே, புரிவதுவே, தெரிவதுவே, நீங்கள் எல்லாம் பொய்யாம் நான்களே, உம்முள் உண்மை நான் இல்லையே, பொய்யாம் நான்களே, உம்முள் உண்மை நான் இல்லையே. அசியம் வரதராஜ் ஸ்ரீதரன் ரங்கநாதன், உங்களுக்கு எல்லாம் திருப்தியா? பண்ண வேண்டியது சிம்பிள், சிம்பிள். ஒரு உணர்ச்சிக்கும் ஒதுங்காதீங்க, உள்ள உணர்ச்சிக்கு ஒதுங்கினீங்கன்னா நானுக்கு இடம் கொடுக்குறீங்க. என்ன எண்டுபவன் ஆகினீங்கன்னா எந்த பேட்டனையும் கலைங்க, அப்படியே வந்துருங்க, சரிங்களா? அதாவது மூன்று விதமான டூயர்ஸ் இருக்காங்க. யார் யாருன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் உத்தம அதிகாரி யாருன்னா, நேரடியாக இதுதான் ஆன்ம பொருள்னு தெளிவடைஞ்சு மனசை அதுலேயே திருமஞ்சனம் பண்ணிடுவான், அதுலேயே லைச்சு கிடவான். அப்படியே ரமண மகர்ஷிலாம் வாழ்த்தார். இப்போ நம்ம வாழ்க்கையெல்லாம் காத்தாலேருந்து இப்படி தான் போகும். அனாவசியமான ஒரு ஒருத்தர் வந்து உள்ளே விசிட் பண்ணிட முடியாது, ஒரு உணர்ச்சியோ எண்ணமோ விசிட் பண்ணிட முடியாது. ஸோ அதுலேயே லைச்சு கிடக்குது. இது வந்து உத்தமமான சாதகம். அப்புறம் ரெண்டாவது என்னென்னா, ஆத்மா வல்லாத, அதாவது இந்த மாதிரி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த
பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு அல்லாத விஷயங்கள் இஷ்யூ, உடம்ப பத்தி, உயிரை பத்தி, படிப்பை பத்தி, அதை பத்தி, லோகத்தை பத்தி, அரசியலை பத்தி, வித்த வித்தமா உள்ள சோழம் வெள்ளையும் சோழம் இது இத வந்து கம்ப்ளீட்டா இல்லாமல், அதாவது அனாத்ம விஷயங்கள் இல்லாமல் ஆத்ம சிந்தனை. இப்ப நான் சொன்னது சத்சங்கம் என்ன பண்ணுவோம், உங்களை அதே தாட்ஸ்ல வச்சிருக்கோம், நான் கொடுக்குற ஃபீலிங்ஸ்லயே வச்சிருக்கோம், புரியுதுங்களா? இது பேர் ஆத்ம சிந்தனைனே பேரு. அங்க கூட சிந்திங்க, அது யோசிக்கப்படுறா இருக்கலாம், நீங்க ஆத்ம சிந்தனம் அப்படி இருக்கலாம். இவன் வந்து மத்தியம அதிகாரி, மூணாவது அதிகாரி யாரு, அதம அதிகாரி. அவன் என்ன பண்றான், கம்ப்ளீட்டா வந்து விஷயத்துல அப்படியே பிரவேசிக்குது. நான் பாவம் விஷயமயமா உள்ள விஷயத்தை தவிர ஒண்ணுமே அதுக்கு கிடையாது, சரிங்களா? இதுல வந்து நீங்க வந்து மேல் அப்படியே அங்க லயிக்க முடியலன்னா தூக்கம் போல லயிச்சு ஆனா இங்க இயங்கணும், புரியுதா? அங்க உடம்பு எல்லாருக்கும் உபயோகப்படணும், பேச்சு எல்லாம் உங்களுடைய நாலெட்ஜ் எல்லாம். இப்ப என்னுடைய இது வந்து நாலெட்ஜ்னே நான் சொல்ல மாட்டேன், அப்படியே உணர்வே வந்து உங்களுடைய அந்த சூழல் தெரியுது, பிரபஞ்சத்தோட சூழல். அசீம் சொன்ன கேள்விக்கும் பதில் சொல்றேன், பிரபஞ்சத்துக்கு உன்னதமான மேன்மை கொடுப்பவர் வந்து அகந்தையை அடக்கியவர் தான், அகந்தையை கொன்ற ஞானி தான், தெரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களுடன் பூந்து பூந்து வர்றார், எங்க வந்து எது தேரும் எது தேரும் எது தேரும் எது வந்து சுட்டப்பழம்னு பாத்துக்கிட்டே வர்றார், புரியுதுங்களா? அந்த மாதிரி சிக்கியவர்கள் தான் நீங்களா, சுட்டப்பழங்கள் அந்த மாதிரி சிக்கியவர்கள் தான். என்னுடைய பார்வை விட்டு நீங்க அந்நியமாவே இருக்க முடியாது, அதனால அப்படி சிக்கியவர்கள் தான். ஸோ இந்த மூன்று தரத்துல ரெண்டாவது வந்து ஆத்ம சிந்தனம், அதாவது அதே மயமாக. இப்போ தாய்மானவன் சதா அப்படிதான் இருப்பார், நசீம் அப்படிதான் இருக்கார். இன்னைக்கு பார்த்தவரை சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு வார்த்தையில ஷாக் ஆனேன்ட்டார், அவ்வளோதான். அதை போலதான் இங்க வந்து எது வந்து யாரை எப்படி பார்க்கும் தெரியாது, ஆட்படுங்கள். இவ்வளவே இதனுடைய சாரம். இத்துடன் முடித்துக் கொள்வோம். ஐ வில் ஹேண்ட் ஓவர் த பிளாட்ஃபார்ம் டு அனுராதா, அண்ட் ஷி வில் டேக் ஓவர்.